தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்டு பின்னாட்களில் காணாமல் போன நடிகர்களில் மைக் மோகனும் ராமராஜனும் முக்கியமானவர்கள் இருவருமே வந்து பல வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர்கள் இருவருடைய கால்ஷீட்டு கிடைக்குமா அப்படின்னு வந்து தயாரிப்பாளர்களை காக்க வைத்தவர்கள் அதே போல் தான் இருவருமே வந்து ரஜினி கமல் ஆகியோருக்கு டப் கொடுத்தவர்கள் அதே போல் இருவருமே வந்து தொடர்ந்து அதிக படங்களை நடித்தவர்கள் ராமராஜன் சினிமாவுக்கு வருவதற்கு பத்து வருடங்களுக்கு முன்பே வந்து சினிமாவுக்கு வந்தவர் தான் மோகன் ராமராஜன் வந்து ஃபீல்டை விட்டு போவதற்கு பத்து வருடத்திற்கு முன்பே வந்து ஃபீல்டை விட்டு போனவர் மோகன் அதாவது மோகன் வந்து பீக்கில் இருந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அதே போல் ராமராஜன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பீக்கில் இருந்தார் அதாவது மோகன் கிட்டத்தட்ட வந்து பதினாலு வருடங்கள் வந்து தமிழ் சினிமாவில் பீக்கில் இருந்த காலகட்டங்கள் ஆனால் ராமராஜன் அவர்களும் வந்து வெறும் நாலு ஆண்டுகள் தான் வந்து பீக்கில் இருந்த காலம் ஆனால் இன்று வரைக்கும் ராமராஜன் அவர்களை யாருமே வந்து மறக்காமல் இன்று வரைக்கும் அவர் ஆதரவு கொடுத்து வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து அதற்கு காரணம் முக்கிய காரணம் வந்து அவருடைய பாடல்கள் வந்து மக்கள் மனதில் போய் சேர்ந்தது தான் அதற்கு முக்கிய காரணம் இளையராஜா அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் ராமராஜன் அவர்கள் வந்து கிராமத்து பின்னணியில் கிராமத்து கதைகளில் வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் நடித்ததுனால அவர் மக்கள் மனதில் ஒன்று இருக்கார் மோகன் எப்படி வந்து தயாரிப்பாளர்களின் நடிகராக இருந்தாரோ அதே போல் தான் ராமராஜன் அவர்களும் தயாரிப்பாளருடைய நடிகராக இருந்திருக்கார் இப்படி பல ஒற்றுமைகள் இருவருக்குமே இருக்கு ஆனால் சில விஷயங்களில் இருவருமே மாறுபட்டு இருக்காங்க மோகன் வந்து நடித்தது பெரும்பாலும் வந்து காதல் கதைகள் அதோடு நூறாவது நாள் விதி போன்ற பல வித்தியாசமான கதாபாத்திரங்கள்லேயும் நடித்திருக்கார் அதாவது அவர் ஹீரோ மட்டும் இல்லாமல் பல கதாபாத்திரத்துலேயும் நடித்திருக்கார் ஆனால் ராமராஜன் அவர்களும் வந்து நடித்தா ஹீரோவாக மட்டுமே தான் நடிப்பேன் அப்படின்னு இன்றளவுக்குமே வந்து அதில் உறுதியாக இருக்கார் குறிப்பாக சொல்லப்படணுன்னா வந்து முதல் படம் வந்து நடித்து பெரிய அளவில் அப்புறம் வந்து அதே டேரெக்டர் வந்து ரெண்டாவது படத்தில் நடிக்கப்போகிறோம் நாம வெளிநாடு போக போகிறோம் சிங்கப்பூர் போக போகிற தயாராக இருங்கன்னு வந்து சொல்லியிருக்கார் ராமராஜன் அவர்களும் அதை கேட்டு வந்து குறுசியாகியிருக்கார் ஹீரோயின் யாருன்னு கேட்க ஹீரோயின் பேரும் சொல்ல அதுவுமே வந்து குஷியாகிட்ருக்கார் அதன் பிறகு வந்து விஜயகாந்தமே வந்து இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லவே வந்து கூட என்ன டைரக்டர் நான் வந்து ரெண்டாவது ஹீரோவாக நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அதன் பிறகு வந்து டைரக்டரை வந்து அதுவும் சரிதான் இது சரியாக வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் படத்தை எடுக்க கிளம்பிட்டார் ரெண்டாவது படமே வந்து வெளிநாட்டில் போய் எடுக்க போகிறதும் சிங்கப்பூரில் போய் எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தயாராக இருந்த குஷியாக ஆன ராமராஜன் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ரெண்டாவது ஹீரோ அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து நல்ல வாய்ப்பு கிடைத்துமே வந்து அதில் நான் நடிக்க மாட்டேன் நடித்த முதல் ஹீரோவை தான் நடிப்பேன்னு வந்து உறுதியாக இருந்திருக்கார் இப்படி ஆரம்ப கட்ட இருந்தே வந்து தான் நடித்த ஹீரோவாக தான் நடிப்பேன் அதுவும் வந்து முதல் ஹீரோவாக தான் படத்தில் நடிப்பேன் ரெண்டாவது ஹீரோவெலாம் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து உறுதியாக இன்றளவும் இருக்கார் ஆரம்ப கட்டத்திலேருந்து இன்றளவுக்கு வந்து அதில் உறுதியாகவும் இருக்கார் ராமராஜன் அவர்கள் அதே போல ராமராஜன் அவர்கள் வந்து தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஒரே பாணியில கிராமத்து கதையில ஈரோவாக மட்டுமே நடித்தார் ஆனா அதற்கு மாறாக வந்து மோகன் வந்து பலவித வித்தியாசமான கதைகள்லேயோ கதாபாத்திரத்திலேயுமே வந்து நடித்திருக்காரு மோகன் அவர்கள் ராமராஜன் அவர்கள் வந்து நடிப்பிலேயோ தோற்றத்திலேயோ கதாபாத்திரத்திலேயோ வந்து பெரிதாக வந்து அவர் அவரை மாற்றிக்கொண்டதும் கிடையாது ராமராஜன் அவர்கள் மற்றும் மோகன் இருவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது இசைன் ஞானி இளையராஜா அவர்கள் தான் இவருடைய பாடல்கள் வந்து முக்கிய காரணமாக இருந்தது இருவருடைய வெற்றிக்குமே மோகன் அவர்களுக்கு வந்து இனிமேல் நான் குரல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து பாடகர் எஸ் என் அவர்கள் வெளியிட்டார் இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது ஆரம்பகட்ட காலத்திலேருந்து மோகனுக்கு குரல் கொடுத்தவர் வந்து எஸ் என் சுரேந்திரர்கள் எஸ் என் சுரேந்திரவர்கள் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜயோட தாயமாமனாவார் மோகன் அவர்கள் வந்து எஸ் என் சுரேந்தர் கிட்டே நீங்கள்தான் வந்து எனக்கு குரல் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து யாரிடமும் எந்த இடத்துலயுமே வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு மோகன் வந்து எஸ் என் சுரேந்திரிடம் வந்து சொல்லியிருக்கார் ஆனால் எஸ் என் சுரேந்தர் அவர்கள ஒரு பேட்டியில் வந்து நான் தான் மோகனுக்கு குரல் கொடுக்குறேன் அப்படின்ற ரகசியத்தையுமே வந்து உடைத்துட்டார் இதில் கடுப்பாகி கோபம் அடைந்த மோகன் வந்து இனிமேல் நீங்கள் என் படத்துக்கு குரல் கொடுக்க வேணாம் விலகிக்கங்க மக்கள் வந்து என்னை பார்க்க தான் வராங்க என் குரலுக்காக வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் மோகன் அதன் பிறகு வெளிவந்த படத்தை வந்து அவருடைய குரலை கேட்டு பயந்து தெரித்து ஓடினாங்க அனைத்து மக்களுமே வந்து ஏன்னா அவருடைய குரல் வந்து யாருக்குமே வந்து பிடிக்கல மோகன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் கர்நாடகாவில் உடுப்பி குடும்பத்தை சேர்ந்தவர் உடுப்பி ஓ ஓட்டலெல்லாம் வந்து நடத்திட்டு வந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அதனால் வந்து அவருடைய தமிழ் வந்து தூய தமிழாகவும் இருக்காது கட்ட குரலாக தான் இருக்கும் இந்த குரலை கேட்டு தான் வந்து அனைவருக்குமே வந்து மோகனுடைய குரல் பிடிக்கல அதன் பிறகு வந்து அவருடைய மார்க்கெட் வந்து சரியாக துவங்கியது அதே போல் தான் வந்து அவருடைய நிஜ குரலையுமே வந்து ரசிகர்கள் நிராகரிக்க தொடங்கினாங்க அதன் பிடிக்காத காரணத்தினால அதே போல் தான் ராமராஜன் அவர்களும் வந்து மனைவி நளினியை விவாகரத்து செய்த பிறகு வந்து ராமராஜனுடைய சாதனை எல்லாமே வந்து தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக துவங்கியது இப்போது பல வருடங்களுக்கு பிறகு அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு சாமானிய படம் வந்து வெளியாகியிருக்கு இதன் மூலயமா வந்து சாமானியன் சாதித்தாரான்னு வந்து கேட்டிங்கன்னா சாமானியன் மக்களிடையே வந்து சமாளித்தாரனே வந்து சொல்லலாம் கதை வந்து இன்றைய காலகட்டத்துக்கு போல வந்து பொரிந்து போகவே வந்து சாமானியன் சமாளித்திருக்கார் அதே போல் அராபடமும் வந்து கூடிய விரைவில் வந்து வெளிவரப்போகுது படம் மூலமாகவும் வந்து மோகன் ஈரவாக ரீஎன்ட்ரி கொடுக்கவும் இருக்கார் ஆனால் மோகன் வந்து விவரமாக ஒரு செயலையுமே வந்து செஞ்சுருக்கார் அது என்னென்னா கோட் படத்தில் நடித்துட்டு வர்றார் விஜய் படம்ன்றதுனால வந்து மோகனுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் நல்ல வரவேற்பு மக்களிடையே இருக்கும் மக்களிடையே வந்து நல்லா ரீச் ஆவார் அப்படின்றதுக்காக வந்து கோட் படத்துலையுமே வந்து அவர் நடித்துட்டு இருக்கார் இந்த படம் அவருக்கு மிகவும் உதவும்னே வந்து நம்பிட்டும் இருக்கார் கோட் படத்துக்கு பிறகு படத்தை வெளியிட்டால் படம் எப்படியும் வந்து ஓடிட்டோ மக்களிடையே நல்லா வரவேற்பு கிடைக்கும்னு வந்து அவர் நம்பிட்டும் இருக்கார் மொத்தத்தில் மோகன் அவர்கள் வந்து நடித்தா ஈரோவாக மட்டும் இல்லாமல் நல்ல கதாபாத்திரம் கிடைத்தா அதுலேயுமே வந்து நடிப்பேன் வந்து உறுதியாக இருக்கார் மோகன் அவர்கள் ராமராஜன் அவர்களும் வந்து நடித்தா ஈரோவாக தான் நடிப்பேன் இன்றுமே வந்து நான் நடித்தா ஈரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு வந்து உறுதியாகவும் இருக்கார் ராமராஜன் அவர்கள் வந்து ஐம்பது படங்கள் வரைக்கும் நான் நடித்தா ஈரோவாக தான் நடிப்பேன் வந்து உறுதியாக இருக்கார் அதன் பிறகு என்ன முடிவு எடுப்பாருன்றது அவருக்கு தான் வெளிச்சம் மொத்தத்தில் ரீஎன்ட்ரியில் மோகன் வந்து எப்படியும் ஸ்கோர் செய்து விடுவார் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்குறாங்க ராமராஜன் அவர்களுமே வந்து சாமானியன் படத்தின் மூலமாக வந்து சமாளித்து இருக்கிறதுனால எப்படியும் அவருமே வந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பயணிப்பாருன்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் கரகாட்டக்காரன் படம் பிச்சுக்கிட்டு ஓடுனதை பார்த்து வந்து கடுப்பாகி ஒரு மேடையில் வெளிப்படையாக வந்து என்ன காலங்களெல்லாம் மடக்கி என்னென்னமோ செஞ்சு கஷ்டப்பட்டு செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அதாவது அவர் அபூர்வ சகோதர படத்தில் காலம் மடக்கி குறைந்த மனிதராக ஒரு கேரக்டர் நடித்திருப்பார் அதை பற்றி தான் அவர் வந்து சொல்லியிருந்திருந்தார் இப்படி நான் எல்லாம் கஷ்டப்பட்டு நான் நடிக்கிறேன் ஆனால் நீ வந்து ஒரு கரகத்தை தலையில் வச்சுட்டு ஆடிட்டு மக்களை வந்து கவர்ந்துட்டு போயிட்டே அப்படின்னு வந்து கடுப்பில் வந்து ஒரு மேடையில் வெளிப்படையாக வந்து சொல்லியிருந்தார் இப்பொழுது இருவருமே வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இதற்கு அவர் என்ன கருத்து தெரிவிக்க போகிறாரோ இல்லை அவர் என்ன நினைச்சிட்ருக்காருன்றதை நம்மளுக்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும் அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராமராஜனும் மோகன் அவர்களும் ரீஎன்ட்ரி கொடுத்து மீண்டும் தமிழ் சினிமாவில் ஜொலிப்பார்களா சாதிப்பார்களா தொடர்ந்து பயணிப்பார்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரன் தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கோம் நன்றி வணக்கம்